ஆஷஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 வாரங்கள் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது அதை பத்தியான ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. இந்த 2021 ஆஷஸ் December 8th ஆரம்பிக்கும் போது இதுக்காக டிம் பெயின் தலைமையிலான ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா டிம் பெயினே இப்போ கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டாரு. இந்த விஷயத்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் அதிகாரப்பூர்வமா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அவர் இந்த கேப்டன் பதவியிலிருந்து விலகினதுக்கு காரணம் 2017 அவர் செஞ்ச ஒரு தவறு தான். 2017 சக பெண் பணியாளருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பிரைவேட்டான படம் அந்த மெசேஜ் அப்படியே பப்ளிக் ஆயிடுச்சு. ஹோபார்ட்ல நடந்த பிரஸ் மீட்ல இந்த விஷயத்த உருக்கமா பேசியிருக்காரு டிம் பெயின். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் பதவியில இருந்து விலகிற முடிவை இன்னைக்கு அறிவிக்கிறேன். இந்த முடிவு நம்ப முடியாத கடினமான ஒண்ணு. ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் இது சரியான முடிவு. இதோடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெண் சக ஊழியருக்கு மெசேஜ் அனுப்பினேன். அந்த நேரத்துல இது விசாரணைக்கு உட்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு நான் வருந்துறேன். நான் என்னுடைய மனைவி மற்றும் ஃபேமிலியோட பேசினேன். அவங்களுடைய மன்னிப்பு மற்றும் ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். இருந்தாலும் இந்த பிரைவேட்டான மெசேஜ் பப்ளிக்கா வரப்போகுதுன்றத நான் சமீபத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். யோசிச்சு பார்த்தா 2017 என்னுடைய செயல்கள் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டனுடைய தரத்தை பூர்த்தி செய்யல அப்படின்னு தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு டிம் பெயின். என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் மற்ற தரப்பினருக்கும் நான் ஏற்படுத்திய காயம் மற்றும் வலிக்காக நான் ரொம்ப வருந்துறேன். இதனால நம்முடைய விளையாட்டோட நற்பெயருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் கேப்டன் பதவியிலிருந்து விலகிறது சரியான முடிவு நான் நம்புறேன். இந்த பெரிய ஆஷஸ் சீரீஸுக்கு முன்னாடி டீமுக்கு விருப்பம் இல்லாத இடையூறா மாற நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப டிம் பெயினோட ரிசைனேஷனா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ டிம் பெயினுக்கு பதிலா கேப்டனா வர போறவர் இப்ப இருக்கிற வைஸ் கேப்டனா பேட் கமின்ஸ். ஆஸ்திரேலியா டெஸ்ட் டீமுடைய 47th கேப்டனா பேட் கமின்ஸ் வர போறாரு. டிம் பெயின் இப்ப கேப்டன் பதவியில இருந்து மட்டும் தான் விலகிருக்காரு. டீம்ல இருப்பாரு, ஆஷஸ்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. தன்னுடைய செயலுக்காக டிம் பெயின் ஃபேன்ஸ் கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனா என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ்திரேலியன் டெஸ்ட் டீமை வழிநடத்தினது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம். என்னுடைய டீம்மேட்ஸுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். அப்புறமா அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் சமூகத்துக்கும் நான் ஏற்படுத்திய ஏமாற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு உருக்கமா சொல்லிருக்காரு டிம் பெயின். ஆக்சுவலா அவர் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுடைய நடத்தை நெறிமுறைகளை மீறவே இல்லை, அதாவது கோட் ஆஃப் கண்டக்ட பிரீச் பண்ணல. இருந்தாலும் தானாவே பதவி விலகிட்டாரு டிம் பெயின். இன்டர்நேஷனல் லெவல்ல கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான போர்டுன்னு இதுலதே தெரியுது. இந்த விவகாரம் பத்தியும் டிம் பெயினுடைய கேப்டன்சி பதவி விலகல் பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.